அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் கொண்டாடப்படுது. பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பிறை தசமி திதி கூடிய நாட்களில் கொண்டாடப்படுகிறது. அனுமனோட ஜெயந்தி வரலாறு பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். திரேதா யுகத்தில் ஒரு சிவபக்தன் வாழ்ந்து வந்தார். அவர் பேர் வந்து குஞ்சரன். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. குழந்தை வர வேண்டி ஈஸ்வரனை நோக்கி தவம் இருக்கிறாரு. அப்போ ஈஸ்வரன் தோன்றி என்ன சொல்கிறாருன்னா, சர்வ லட்சணம் கொண்ட அழகிய மகள் வந்து உனக்கு பிறப்பா, அவளுக்கு பிறக்கக்கூடிய மகன் வந்து எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் அப்படின்னு வரம் கொடுக்குறார். அதே போலவே அவருக்கு வந்து ஒரு மகள் பிறக்கிறாரு. அந்த மகளோட பேர் அஞ்சனை. அந்த வளர்ந்து மகள் வந்து மனப்பருவம் அடைஞ்சதும் கேசரி அப்படின்ற ஒரு வானர மன்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் முடிஞ்சதும் அஞ்சனைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. அதனால் எந்த நேரமும் ஈசனை நினச்சி கண்ணீர் வடிச்சிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். அவளோட பக்தியையும் நல்ல குணங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட தர்ம தேவதை அவளுக்கு முன்னால் தோன்றி என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து மாலவன் வீட்டிற்கும் திருவேங்கட மலைக்கு உன்னோட கணவரோடு போய் தங்கி ஈசனை குறித்து தவம் செய்ய, ஈசன் அருளால் யாராலையும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் அப்படின்னு ஆசி கூறுது. தர்ம தேவதை சொன்னபடியே திருமலைக்கு போய் கடும் தவம் இருக்கிற அஞ்சனையும் அவளோட கணவர் கேசரியும் பஞ்சபூதங்களும் வியக்கமண்ணும் அவள் இருந்த தவத்தை பார்த்துட்டு வாயுதேவன் மகிழ்ச்சி அடைகிறாரு. ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஒரு அற்புதமான கனியை வந்து ஒரு பழத்தை பரிசாக கொடுக்குறாரு. அந்த கனியை சாப்பிட்டதுமே அஞ்சனை வந்து கருத்தரிக்கிறார். மார்கழி மாதம் மூல நட்சத்திர நாளில் அனுமன் அவதரிக்கிறார். சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயன், மாருதி அப்படின்னு பல பேர்களில் அழைக்கப்படுறார். அஞ்சனா தேவிக்கு ஆஞ்சநேயர் பிறந்த போதே மிகுந்த பலசாலியான குழந்தையாக இருக்கார். ஒரு தனநாள் வந்து குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக ஆகாரத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அஞ்சனா தேவி போகிறாங்க. அப்போ ரொம்ப பசியோடு இருந்த அந்த குழந்தை ஆஞ்சநேயன் சூரியனை பார்த்துட்டு அது ஒரு பழம்னு நினச்சிக்கிட்டு அதை சாப்பிட்றதுக்காக வானில் தாவி பறக்கிறாரு. சூரியனை பார்த்துட்டு அதை வந்து ஒரு பழம்னு நினைக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம், ராகு வந்து சூரியனை விழுங்கிறதுக்காக வருது. அதே என்ன ராகு என்ன நினைக்குதுன்னா, தனக்கு போட்டியாக சூரியனை நெருங்குற ஆஞ்சநேயனை பார்த்து கோபம் வருது அதுக்கு. அது உடனே இந்திரன்கிட்ட போய் முறையிடுது. உடனே இந்திரன் வந்து ராகுவை அழைச்சிக்கிட்டு ரொம்ப கோபத்தோடு அனுமனை நோக்கி வர்றாரு. அப்போ அவரோட ஐராவதம் என்ற யானையை பார்த்துட்டு அது ஒரு பெரிய பழம்னு நினச்சிக்கிட்டு அதையும் விழுங்குறதுக்காக அந்த குழந்தை அனுமன் வந்து பாயிறாரு. அதனால் அவரோட இந்திரனோட கோபம் இன்னும் அதிகமாகுது. அவர் வந்து குழந்தைன்னு கூட பார்க்காம அனுமனை வந்து தனது வஜ்ராயுதத்தால் அடிச்சிடுறாரு. அதனால் அடிபட்டதும் இடது தாதை வந்து தாடை வந்து உடஞ்சி போயிடுது. உடஞ்சி கீழே விழுந்து இறந்து போனது போலவே கிடக்கிறாரு. அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட வாயு பகவான் குழந்தையை வந்து தனது மடியில் கடத்திக்கிட்டு தன்னோட இயக்கத்தை ஃபுல்லாக நிறுத்திடுறாரு. வாயுவோட இயக்கம் இல்லாததால் உலகில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் ரொம்ப துன்பப்படுது. அதுக்கு தேவர்களும் கந்தர்வர்களும் கூட விதிவிலக்கு இல்லை. உடனே எல்லாரும் போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. பிரம்மா எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு வாயு பகவான் கிட்ட வர்றார். அப்போது இறந்தது போல் கிடந்த அந்த குழந்தையை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அவரை தடவி கொடுக்குறாரு. அனுமனுடனே மீண்டு எழுந்துடுறாரு. உடனே பிரம்மன் வந்து எல்லா தேவர்களையுமே பார்த்து, ராவணன் போன்ற அரக்கர்கள்டேருந்து நம்ம எல்லாரும் காக்கிறதுக்காக இவர் அவதாரம் பண்ணியிருக்காரு, உடனே எல்லாரும் வந்து இவருக்கு ஆசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதனால் சூரியன் பகவான் வந்து தனது ஒளியில் நூற்றில் ஒரு பங்கை வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறாரு. அதே சமயத்தில் அனுமனுக்கு தேவைப்படக்கூடிய வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே போதித்து அவரை கல்வியில் சிறந்தவனாக கொண்டு வர்றதுக்காக ஒப்புக்கிறார். வருணன் வந்து காற்றாலோ நீராலோ அவருக்கு மரணம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். யமதர்மன் யமதண்டத்திலிருந்தும் நோகில் நின்றும் அனுமன் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு வரம் கொடுக்குறார். குபேரன் அனுமன் யுத்தத்தில் சோர்வே அடைய மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானும் தனது அஸ்திரங்களினாலோ தனது கரங்களினாலோ மரணம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். விஸ்வகர்மா தன்னால் இதுவரை செய்யப்பட்ட ஆயுதங்களாலும்
இனிமேல தான் செய்யக்கூடிய ஆயுதங்களாலும் ஆஞ்சநேயர் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார். பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பார், அப்புறம் பிராமணர்களாலும் சாபம் அளிக்கப்பட மாட்டார் அப்படின்னு அருள்படுகிறார். மேலும் அனுமன் தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் ஒருவரிடமும் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அடைய மாட்டார், நினைத்த இடத்துக்கு நினைத்த வேகத்தில் அவரால் செல்ல முடியும் அப்படின்னும் வரம் கொடுக்குறாரு. இந்த வரங்கள்னால வாயு பகவான் திருப்தி அடைஞ்சு தனது இயக்கத்தை தொடங்குறார். இந்த தனக்கு அளிக்கப்பட்ட வரங்களால் பெருமை ரொம்ப பிடிபடலை அனுமனுக்கு. அவர் வந்து காட்டில் தவம் யாகம் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்த முனிவர்களுக்கு விளையாட்டாக சின்ன சின்ன தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். உடனே முனிவர்கள் வந்து அனுமனுக்கு அவரோட பலத்தை பற்றி எதுவும் தெரியக்கூடாது, யாராவது நினைவுபடுத்தினால் மட்டும்தான் அவரோட பலத்தை அவர் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு தனது பலத்தை உணர்ந்து சுக்ரீவனுக்கு உதவ முடியல சமயத்தில். அதே சமயத்தில் சுந்தரகாண்டத்தில் கூட ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் அவரது பலத்தையும் பராக்கிரமத்தையும் எடுத்து கூறி நினைவுபடுத்தினதால தான் செயற்கரிய செயல்களை அவர் செய்ய முடிஞ்சது. அனுமன் ஜெயந்தி அன்று ராமர் கோயில், பெருமாள் கோயில் அல்லது அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபட வேணும். முடிகிறவங்க வடமாலை சாத்தலாம். இந்த நாளில் அனுமலுக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுறதால நிறைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீராமஜெயம் எழுதியும் மாலை கட்டி போடலாம். கலியுகத்திலும் ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் ஓடி சென்று அடக்கமாக அமர்ந்து ராமநாமத்தை கேட்டு மகிழ்வதும், ராமனை வணங்குபவர்களுக்கும் ராமநாமத்தை சொல்லுபவர்களுக்கும் உடனடியாக அருளக்கூடியவர் அனுமன். அனுமன் ஜெயந்தி அன்று ஸ்ரீராமஜெயம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். ஸ்ரீராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டம் படிப்பதும் மிக நல்ல பலனை கொடுக்கும். அனுமனுக்குரிய மந்திரங்கள் அனுமன் சாலிசா படிப்பது மிகவும் சிறப்பானது. அனுமன் ஜெயந்தி அன்று இதுபோல் அனுமனை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், நன்மைகள் பெருகும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் பெருகும், மன பயங்கள் நீங்கி தைரியம் பிறக்கும். குறிப்பாக சனி பகவான் பார்வையால் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு அருமருந்தாகும். சஞ்சீவி மூலிகையை தேடிப்போன அனுமனை பிடிக்க சனி பகவான் பின்தொடர்ந்ததாகவும், அனுமன் அவர் பார்வையிலிருந்து தப்பித்து கொண்டதோடு சனி பகவான் எதிர்பாராத போது அவரை தாக்கி தன் பலத்தால் வீழ்த்தினாராம். அப்போது தன்னை விடுவிக்குமாறு வேண்டிக் கொண்ட சனி பகவானிடம் கிராம பக்தர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் தரக்கூடாது என்னும் வரம் வாங்கி கொண்டு விடுவித்தாராம் ஆஞ்சநேயர். எனவே ஆஞ்சநேய பக்தர்களை ராமநாமம் சொல்பவர்களை சனி தோஷம் பாதிக்காது என்பது நம்பிக்கை. இதற்கு சாட்சியாக ஆம்பூர் அருகே கோயில் கொண்டிருக்கும் வீர ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட திருமேனியில் தன் காலடியில் சனி பகவானை அடக்கி வைத்திருக்கும் திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். ஓம் ஆஞ்சநேய வித்மகி வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத்.